கிட்டத்தட்ட 10-11 வருஷத்துக்கு அப்புறமா டெலிவிஷனுக்கு நடிகர் விஜய் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ஸோ நேத்துல இருந்தே அவர் இன்டர்வியூல பேசின விஷயங்கள் தான் சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாவே நடிகர் விஜயோட ரசிகர்கள் அவர் தளபதி அப்படின்ற பேர்ல இருந்து தலைவா அப்படின்ற பேருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நிறைய விஷயங்கள் வந்து நேற்று நடிகர் விஜய் பேசியிருந்தாரு. இதுக்கு நடுவில் பீஸ்ட் படம் எப்படி வந்திருக்கு அப்படின்ற கேள்விக்கு வழக்கம் போலவே என்னோட படத்தை பத்தி நான் பேச முடியாது, ரசிகர்கள் தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சிம்பிளா பதில் சொல்லி முடிச்சுட்டாரு. அண்ட் பீஸ்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியே வந்து படம் வந்து கூர்கா படம் மாதிரியே இருக்கு, மணி ஹெய்ஸ்ட் படம் மாதிரியே இருக்கு, ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன அந்த படம் மாதிரி இருக்கு, இந்த படம் மாதிரி இருக்கு அப்படின்னு தொடர்ந்து சோசியல் மீடியால மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் வந்துட்டே இருக்கு. அதுக்கு நம்ம டைரக்டர் நெல்சன் திலீப் குமார் மால வந்து ஹைஜாக் பண்ற மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. நாங்க பீஸ்ல எப்படி நம்ம கதையை உருவாக்கியிருக்கோம் அப்படின்றதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணும் அப்படின்னா பீஸ் படத்தோட கதை என்ன அப்படின்றத நாமளே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு நடுவில் ரீசெண்டாக சன் பிக்சர்ஸ் சார்பாக பீஸ் படத்தை ஒரு சின்ன ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ஃபைட் சீன் வந்திருந்தது. அதை பார்த்த ரசிகர்கள்லாம் டைரக்டர் நெல்சன் நீங்கள் வந்து நடிகர் விஜயோட தீவிரமான ரசிகர் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், அதுக்குன்னு குருவி படத்தில் வரக்கூடிய ஃபைட் சீனை நீங்கள் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்களேன்னு இப்போ மீம்ஸ் போட்டுட்டு வராங்க.